ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சில் ப்ரோ சேனல். நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏலியன் ஃபோர்ஸ் பார்ட் டூ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, சூப்பராக இருக்கும். பார்ட் ஒன்று வேறு லெவலில் இருந்துச்சு, பார்ட் டூ தான் இப்போ இருக்கும். பார்ட் ஒன்னில் இருந்து அப்படியே குரோமோ ஸ்டோன் எடுத்து தான் நான் அப்படியே இங்கே போட்டிருக்கேங்க. இந்த பவர்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நம்ம பிரெயின் ஸ்டோன் எடுத்துப்போம். எங்கே அவன் காணோம் அந்த இங்கே இருக்கு, எங்கே இங்கே இங்கே இருக்குது. எடுத்துக்கிட்டு இப்போ இது பாஸ்வேர்டு போட்டுருவோம். ஓ அழுத்தி என்ன காட்டுது? ஆ, டூ. அடுத்த ஆட்டம் அப்படியே போட்டுருவோம். டூ, அடுத்து ஒன்று, ஒன், அடுத்து டூ. டூ டூ அழுத்தியாச்சு, அவ்வளோதாங்க. இதுதான் கொஞ்சம் கஷ்டம். அழுத்தி பா, இன்னும் 11 செகண்ட் தான் இருக்குது. சீக்கிரம் 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 பண்ணும். ஐயோ சீக்கிரம் யா சீக்கிரம். ஒன்று, நாலு, ஒன்று, ரெண்டு, மூணு. நாலு, ஒன்று, ரெண்டு, மூணு, எட்டு. எப்போ போட்டாச்சு? என்னங்க 21 செகண்ட் இருக்குப்பா, நம்மளுக்கு கண்ணு கோளாரா? ஐயோ ஸ்டெக் ஆகிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மக்கிட்ட யூமங்கசோர் இருக்காப்புல. இப்போ வந்து நம்ம வந்து குதிச்சிருவோம், இங்கேருந்து பச்சக்குன்னு குதிச்சிருவோம். இப்போ வந்து நம்ம குரோமோ ஸ்டோன் எடுத்து இதெல்லாம் ஜம்ப் என்ன பறக்கிறாப்புல பைய, ஜம்ப் பண்ண முடியல. ஐயோ உளுந்துட்டேன். ஸ்பைடமைக்கு வாங்க வாங்க தலைவன். எனக்கு பிடிச்சது எக்கோ தான், எக்கோ ஸ்பைடமைக்கு யூமங்கசோ. அதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும். அந்த மூணு பவர் தான். இப்போ போய் நம்ம யூமங்கசோர் எடுத்துப்போம். யூமங்கசோர் எடுத்துகிட்டு இந்த கதவை நொறுக்கி தள்ளிட்டு ஓடிடுவோம். ஆமாம், வில் கேட்ச்சு வரண்டா. உனக்கு ஆப்பு வைக்கிறேன் நான், அல்பாய்ஸில் போயிடுவேன் நீனு. அதுக்கு முன்னாடி நிறையா பேர்லாம் வருவாங்க. ஆமாம், லிட்டில் பிரதர்ஸ்லாம் வருவாங்க. அந்த கேவலமான முறிஞ்சு அதெல்லாம் வரும். இதெல்லாம் வெளியே அச்சோட ஆளுங்க தான். இதெல்லாம் இந்த ப்ளூ கலர் தான் ஃபஸ்ட்டு கொள்ளணும். நீங்கள் எப்போவும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த ப்ளூ கலர் தான் பவர் கொடுக்கும். இது மற்றவங்களை அழிக்க வரத்துக்குள்ளே இது நம்மளை அழிச்சிடும், பயங்கரமாக கம்மி பண்ணோம். அதனால் இதை ஃபஸ்ட்டு அழிச்சுக்கோங்க. எங்கே பார்த்தாலும் ப்ளூ கலர் வந்துச்சுன்னா. இப்போ பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த வீடியோ நம்ம முடித்து அந்த வில்கேட்ஸுக்கு காலி பண்ணுறோம். எப்படியோ ஒரு 10-12 பாட்டிக்கிட்ட வரும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக போட பார்க்குறேங்க. ஆமாம், அடுத்த பாட்டு வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பாட்டு இன்னும் ஒரு வாரத்தில் ரிலீஸ் ஆயிரும். அதுவும் இல்லாமல் 10th வேறு ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு, அதனால தான். என்னையா இது, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை அழிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸ்பைடர்மேன் இருந்தால் ஒரு இதை ஸ்டாப் பண்ணி வச்சுருவான் டப்புன்னு, அதனால தான். எனக்கு இப்போ இதை ஃபஸ்ட்டு அழிச்சுக்கோங்க. நான் இதை தான் அழிப்பேன் ஃபஸ்ட்டு. இது வந்தோடனே அழிச்சிடுவேன். இப்போ பார்த்தீங்களா, தலைவன் வேறு லெவலில் போட்டான். வெப்பை நம்ம ஸ்பைடர்மேன் கூட இப்படி போட மாட்டான். என்னையா அது, ஐயோ இல்லைங்க, யாரா என்னதுன்னு பார்ப்போம். அந்த ப்ளூ ட்ரோன் தாங்க அடிக்குது. ஓடுறா 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 ரசா, நல்ல வேலை. அந்த ப்ளூ ட்ரோன் தான் அடிக்குது. இப்போ நம்ம பவர் ஏற்றிப்போம் அந்த பெட்டியெல்லாம் உடச்சி. அந்த ப்ளூ ட்ரோனை ஒரு வழி பண்ணுவோம், அப்படியே கீழே குதிச்சா ஒன்றும் ஆயிராதுல. நான் நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. அந்த ப்ளூ ட்ரோனே நீ வா, நீ செத்த என் கையில். வாடி வாடி வாடி, எங்கே போனுச்சு அந்த ப்ளூ ட்ரோன்? இப்போ வந்து இதை எடுத்துப்போம். மேலே கை எடுக்க முடியல. இப்போ வந்து யூ மங்குசோ தான் கரெக்டான ஆள் இதுக்கு. சும்மா சாப்பாடுலாம் சிக்கன் மட்டன் சாப்பிட்றாப்புல. இல்லை என்ன செய்யாது, லேசர் லைட் வந்துடுச்சுங்க. சரி, அதுக்கோ ஒன்று இருக்கட்டும். அவனுங்க இது மேலே குதிச்சு அந்த இதை எடுத்துருவோம். ரெட் கலர் ஆம்னி டிட்ஸை. அப்போ தான் வில் கேட்ச் வந்து அதை ஆக்கிரமிச்சிக்க மாட்டோம். ரெட் கலர் கிடச்சிருச்சோடனே இது மாதிரி 5 சேர்க்கணுங்க மொத்தம். பார்ட் ஒன்லேயே சேர்த்துருப்பேன் நான், ஆனால் அதை சேர்த்தாலும் ஒன்றும் யூஸ் இல்லைங்க. அதனால்தான் சரிங்களா, அது சேர்த்தா ஒன்றும் யூஸ் இல்லை. ஐயோ உள்ளே வந்தாச்சு எப்படியோ. இப்போ பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஆளுங்க கும்பலாக சுற்றுவோம். ஐயோ அம்மான்னு கற்றுவோன்னு வராங்க. ஃபஸ்ட்டு இவங்கெல்லாம் இது பண்ணிட்டு இந்த ப்ளூ ட்ரோன் வேறு அழிச்சிக்கிட்டே இருக்கும் கடுப்பு வர மாதிரி. அதை ஃபஸ்ட்டு போய் முடிக்க பார்த்துருவோம். ஏய் வா ஏ வா வா, பின்னாடி போயிட்டே இருக்கு பாருங்க. இதை அழிக்கலாம், அப்போ அழிச்சாச்சு. இன்னொருத்தான் இருக்கான், வடா போ சா. இப்போ இதை உடச்சி இங்கே எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு மேலே மிஷின் இருக்கும்,
அதை உடைக்கணும்னு நினைக்கிறேன். இது கரெக்டான நாள் யார் தெரியுமாங்க? ஹியூமங்க சார் தான். இப்போ வந்து இதை என்ன பண்ணுன்னு தெரில வேற. புரிஞ்சிருச்சு, ஒன்றும் புரியலை. சரி உடைக்க பார்ப்போம். உடைக்க முடியல. சரி ஓகேங்க, இங்கே ஓ கொடுத்துருவோம். ஓ கொடுத்தோடனே என்ன ஆகுது? போதுங்க, என்னமோ என்னது இது, போச்சு, புகஞ்சு போச்சு. என்னடா பண்ணுறது? இங்கே என்னமோ எரியுது, அதை உடைக்க முடியுமா? உடையுதுங்க. போடு போடு, இன்னொரு அடிடா, இன்னொரு அடி போட். அதுதான் கீழே வருது. என்னடா முழுசாக அவ்வளோ மாட்டேங்குதையா? வேறு ஏதாச்சும் புகையுதா? இந்த அங்கே ஒன்று புகையுது, அதையும் உடச்சி இறக்கணும். தம்பி போதும்ப்பா, உடுப்பா. இப்போ வந்து நம்ம யாரை எடுத்துப்போம்? ஸ்பைடர் மங்கி எடுத்துப்போம். வேகமாக ஓடிடுவோம் அப்படி தலைவன். ஸ்பைடர் மங்கி அப்படின்னு யார்? யோ மங்கஸ் சார். எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுப்போம். அப்படி அதை கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஸ்பைடர் மங்கி எடுத்து ஜம்ப் பண்ணி மேலே நின்றுப்போம். மேலே நிற்க முடியலையே. ஆ, இப்போ வந்து அங்கே இது கேட்குது, XXO கொடுத்துருங்க. XXO அவள் தான் வந்து போச்சு. கீழே இறங்கணுன்னு வா. நீ ஒன்றே சாவடிச்சுட்டா எல்லாரையும் சவடிச்சிடலாம். இது வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. சவடி பொம்மி, அடடா சவடி பொம்மி. போச்சு, அடிச்சு போச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து கரெக்டான ஆள் யாருன்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஐயோ மங்குசோர் தான் போட்டு ஒரு அடி அடிப்பாப்புல பாருங்க. அவளை தான் முடிஞ்சிச்சுங்க, புகஞ்சிடுச்சு இடமே. ஆமாம், ஸ்கூல் போயிட்டு வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. உங்களுக்காக படிக்காமல் கொள்ளாமல் இப்போ இது பண்ணிகிட்டு இருக்கேங்க. இங்கே எவனாச்சும் இருப்பாங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரையும் இல்லைங்க. இங்கே இங்கே ஆளே இல்லை, யாரும் இல்லா. காட்டுக்குள்ள நான் தான் ராஜா. அப்படி இருக்கு, பிக்சில் பவர் வேறு லெவலில் இருக்கும். இப்போ அடுத்தது இப்போ வந்து நம்ம லேண்டு இதுக்கு வந்துட்டோம். ஐய உசுராக வாங்குறாங்க இந்த இது. போ பிக்சில் பார்த்தீங்களா, சல்ட்டை முடிச்சிருவாப்புல. ஐயோ அடிக்கிறானுங்க. எல்லாம் 2-2 times வருது இல்லை, எனக்கே தெரில என்னன்னு. அது கிராஃபிக்ஸ் போல போட்டு இல்லை ஸ்டெக் ஆகுதானு தெரிலங்க, அதனால் மன்னிச்சுக்கோங்க. ஐயோ அடிக்குது இது வேற. வா வாத்தியாரே ஊட்டாண்ட, நீ வர காட்டினா விடமாட்டேன். ஜாம்பேஜா ஜக்கு, நான் ஜெய்தாவே டகுகு. அப்படிதான் இருக்கு. வாவில் கேச்சே விட மாட்டேன் உன்னை விடா. ஐயோ பாடத்தெரில. சரி விட்டுருங்க விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவங்கெல்லாம் அழிச்சிட்டு, இவங்கெல்லாம் செப்ப பசங்க. அது ப்ளூ கலர் தான் இவங்களுக்கு கொஞ்சம் டான் போல. அதை அழிச்சிடுவோம் ஃபஸ்ட்டு எப்படியாச்சும் போய். இப்போ வந்து எக்கோ தான் இதுக்கு சரியான ஆளுங்க எனக்கு தெரிஞ்சு. போடு வேற லெவலில். அவள் தாங்க முடிஞ்சு. இப்போ நம்ம அந்த ப்ளூ ட்ரோனை போய் அழிக்க பார்ப்போம். ஆமாம், பாபா தேடி ஓடியா 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 ஓடியாடி 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 வாங்கும் 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 வாங்கிட்டு போயிட்டே இருங்கோ. 2 அழிச்சாச்சு. இந்த ப்ளூ ட்ரோனை இன்னொன்று அழிக்கணும் எப்படியாச்சு. இதை அழிச்சிட்டு வாப்பில நம்ம போய். அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு, ப்ளூ ட்ரோனுக்கு அதை முடிஞ்சிருச்சே. இந்தமாரி பிரச்சனை இல்லை, எக்கோ அடிக்கவே தேவையில்ல. இது இதோட இது அல்லக்கைங்களே அடி முடிச்சு விட்றோம். அடிச்சு இந்த இடம் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க இருக்கும். ஸ்லோ மோஷனில் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். அதனால் கோச்சிக்காதீங்க. நான் கொஞ்சம் ஸ்பீடாக்க ட்ரை பண்ணுறேன். இது கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் தான் இருக்கும். ஆமாங்க, இப்போ வந்து நம்ம யாரை எடுத்துக்கலாம்? குரோமோஸ்டோன் போடு முடிஞ்சிச்சு. தலைவன் பவர் வேறு லெவலில் இருக்கும். அங்கேருங்க அவன் தான் இங்கேருங்க. சும்மா அவள் தான் முடிஞ்சிச்சு. வேறு லெவல் பவர் இப்போ வந்து இருக்கிறதுலே. வேகமாக ஓடுறது யார்? நம்ம தலைவன். யாருங்க சொல்லுங்கள், கேட்கல சத்தமாக. லைக் போட்டு சொல்லுங்கள் அப்படியே, யார் வேகமாக ஓடுவான்னு.
நீங்கள் நினச்சது கரெக்டாக இருந்தா அதாங்க உண்மை. ஸ்பைடர் மங்கி தான் வேகமாக விடுவாப்பில். லைக் போட்டு இதை சொல்லிடுங்களேன் ப்ளீஸ். நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல லைக் மட்டும் போடுங்கன்றேன். போன வீடியோவுக்கு 4 லைக் வந்திருக்குங்க. எனக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஏன்னா எந்த இது வீடியோவுமே 4 லைக்கு தாண்டலைங்க. அதனால் ப்ளீஸ் லைக் போட்டுருங்க. லைக் போட்டு பாருங்கள் ப்ளீஸ். உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்க. அப்படியே இப்போ தான் லைக் போட்டு விட சொன்னேன், அதுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணி விட சொல்கிறியா அப்படின்றீங்களா? சாரிங்க, மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு தோணும் இங்கே பாருங்கள், வில் கேட்ஸோட அல்ல கை வந்துட்டான். வாடா 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 அல்ல கையே. ஆ ஆ என்ன பண்ணுவேன்? ஆ நோ, இதை நான் பண்ண விட மாட்டேன். நான் இந்த உலகத்தை கைப்பற்றியே ஆகணும். வின்னிங் வில் கேட்ச். இது இந்த உலகத்தை ஆளணும்னு நினைக்கிறாங்களாம். வில் கேட்ச் ஒரு கேர்ளா பாயா எனக்கு தெரில, ரெண்டு ஒரே மாதிரி குரல் தான். இங்கே நைட்டாக நம்ம நின்றுக்கணுங்க, இதை உடைக்க பார்க்கணும். அவன் போடுற பாம்பில் அது கொஞ்சம் கொஞ்சமாக சேதறோம். அதனால் இங்கேயே வந்து நின்றுக்கோங்க. இங்கே இருங்க, இப்போ பார்த்தீங்களா முன்னையோட? இங்கே இப்போ பாருங்கள், இன்னும் முன்னையோட பாருங்களேன். அவள் தான் இன்னும் முன்னையோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாக இருக்கும். போச்சு, அடிச்சு விட்டோம். நல்ல வேலை சாப்பிடல. இது பண்ணி இப்போ இவங்கெல்லாம் வந்துக்கிட்டே இருவான் பையன். அல்லக்கைகள் வில்கேட்ஸோட அல்லக்கைவேன். இவனுக்கு அல்லக்கை இருக்காங்க பாருங்கள். அதை நினச்சா தான் எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே போட்டான், உடஞ்சிருச்சா? இல்லை, இன்னொரு பாம். ஒரே ஒரு பாம்பு போட்டுருக்காங்கண்ணா. ஓடி ஓடி ஓடு. அவளை தான் முடிஞ்சிச்சு. ஏன் நவுந்து தொலைங்கினாலே போச்சு, அடிச்சு விட்டான். அடிச்சு விட்டான். ஐயோ 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 டே 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 ஐயோ, நான் வர முடியலைங்க. அடங்க ஐயால. இப்போ நம்ம இதை இது பண்ணி ஃபுல்லாக்கிக்குவோம் கொஞ்சம். இதையும் உடச்சிப்போம். ஃபுல்லாயிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம யூ மங்கசூரா மாறிப்போம். எங்க போச்சு அந்த அல்லக்கையை காணும் பாருங்க. எங்கடா போன அல்லக்கை? நம்மளுக்கு பயந்து ஓடிட்டான் போல. அங்கே நான் நிற்கிறான் பாருங்க, தெரியுதாங்க? நீங்கள் நிற்கிறான் பாருங்க. அல்லக்கை அல்லக்கை அல்லக்கை, ஒடியா ஒடியா ஒடியா, வாடா வாடாய மச்சி, வாழக்கா பச்சி, ஓடம்ப பிச்சி, போட போகிறேன் பஜ்ஜி. அப்படிதான் வா பென்டென், வா. நான் உன்னோட தலையை என் தலைவனுக்கு பரிசாக கொடுக்க விரும்புகிறேன். ஓ நோ, எனக்கு பயமாக இருக்கு. ஐயோ, அப்படிலாம் பண்ணிடாத. டே 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 டே, ரொம்ப கிஞ்சாத, உனக்கு வலிக்காமல் எடுத்துறேன் அப்படின்றான். முடிஞ்சால் எடுத்து போடுறா அப்படின்னு நம்ம வென்டென் வந்து எக்கோ தேர்ந்தெடுத்தாச்சு. நம்ம எக்கோ தான் இவங்கெல்லாம் சமாளிப்போம். இன்னொருத்தன் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் நல்ல ஐடியா தான், முக்கியம் தான் இருக்குது. எக்கோ ஒர்க் அவுட் ஆக மாட்டாப்பில், நம்ம தோற்றுருவோம். இங்கே பாருங்கள், சொல்லி வயம் உள்ள அதுக்குள்ளே பாருங்கள். என்கிட்டே வர முடியலங்க, ஷீல்டு போட்டிருந்தா. இப்போ யார் எடுத்துக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். ஜெட், இங்கே பாருங்கள், ஜெட்ரியோட பவரை பார்த்தீங்களா இல்லையா? வேறு லெவல் பவர் பாருங்கள். இப்போ வேறு லெவலில் இருக்குல்ல. ஜெட்ரிய பவரை பார்த்தீங்களா இல்லையா? இப்போ ஓமை காட், ஓமை காட், ஜெட்ரியவே அடிச்சிட்டியா நீனு? நான் எவ்வளோ பெரிய ஆள், செட்ரியவே அடிக்கிறேன் நீனு. குரோமஸ்ட் தான் உனக்கு கரெக்டாக நாள். குரோமஸ்ட் உனக்கு ஒன்றுமே ஆகலை பாருங்க அந்த பாமால. இப்போ தான் சொல்லி வாயம் உள்ள அதுக்குள்ளே அடிக்கிறீங்களேடா. வா நீ வா. ஒரே வழி தான் இருக்குது, சாவுடி சாவு. ஐயோ, ஷீல்டு கம்மியாக இருக்குங்க. போச்சு, முடிச்சு விட்டான். போச்சு. இந்த பா கொடுமையை நான் எங்கே போய் சொல்லுவேன்? ஆமாம், டே டே டேரி, போதுண்டா வள வள கொல கொல என்னதுடா, போதுண்டா. நம்ம ஐயோ மங்கசூரை எடுத்து வந்ததுடா. வாடியான் வாடாய மச்சி வாழக்கா போச்சு.
என்ன இங்கே பாருங்க, பாதி குறைஞ்சிருச்சு. பரவாயில்ல, ஹியூமங்கஸ் இருக்கு, அவ்வளோங்க ஆபத்து இல்லை. வா, இது வேற இந்த ஷீல்டு போடு. சா சாவு சாவு சாவு. நடக்கிற மாதிரி தெரியலையே. இன்னும் கொஞ்ச நேரம் தான், அவள் தான் முடிஞ்சிச்சு. அட்டாக்கை போட்டுடா, ஹியூமங்கஸ் ஒரு அட்டாக்கை. தெரியாமல் தப்பு கட்டுங்க போட்டேன் உடனே. மன்னிச்சிரு ஹியூமங்கஸோர், நீ எவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கு இன்னும் வரையும் தெரில, இப்போ தான் தெரியுது. இங்கே பாருங்கள், வெல்கேட்ஸோட இது மேலேயே நிற்கிதுங்க. போடு, முடிய போதுன்னு நினைக்கிறேன். போடு சா போடு, வேறு லெவலு. முடிச்சுட்டேங்க. அம்மா பயமாக இருக்குது. மன்னிச்சிரு பென்டன், உங்ககிட்ட இப்படி பேசுகிறது தான் தப்பு. இனி மன்னிச்சிரு, சாரி. ஆ, அப்படி சொல்லுவேன் எதிர்பார்த்தியா? அப்படியே சுரக்கா மண்டே, நீ நான் விடமாட்டேன். ஸ்மூத்தி எனக்கு எதிரியாக்கிட்டீல, பார்த்துக்கிறேன்டா உடனே அப்படின்னு பென்டன் சொல்கிறாப்புல. இப்போ வந்து ஸ்மூத்தி வந்து, ஸ்மூத்தி ஓகேவா, உனக்கு ஸ்மூத்தி பிடிக்குமா, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு இந்த ஸ்மூத்தி நம்ம ஓடிடும். ஸ்மூதி வச்சுட்டு கடைசி முடியும், ஸ்மூதி சாகிறத பார்க்கவே முடியாது. ஆமாம், ஸ்மூதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்படி ஆக்கிட்டியடா, சுரக்காமண்டே உன்னை விடமாட்டேன்டா அப்படின்னு தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மூதியோட வெறியெல்லாம் இந்த இதில் காட்டிக்கிட்டு இருக்கான். ஸ்மூதி அடிக்கக்கூடாது, வேறு வழி இல்லை. இப்போ இப்போ வந்து நம்ம பிக் சில்லாக மாறி பார்ப்போமா? வேணாம் வேணாம், குரோமோஸ்டோன் யார் யார் மாறுறது? பிக் சில்லாகவே மாறிடுவோமா? மாறிடுவோம், அடிக்கிறது தடுக்க முடியுதானு நில்லுங்க. ஐயோ என்ன நில்லுங்க, வரட்டும், அடிக்கிறது தடுக்க முடியுதா? முடியலைங்க. இப்போ என்ன பண்ணுறது? நீங்களே ஏதாச்சும் ஒரு வழியை சொல்லுங்கள். ரொம்ப கம்மியாக குறையுதுங்க. இப்போ என்ன பண்ணுறது? வேறு ஆளாக தான் மாறி ஆகணும். இப்போ நில்லுங்க, கேப் கிடச்சோம், கொஞ்சம் கூட முடியலை. வந்து நம்ம வேறு யாராக மாறலாம் நீங்களே சொல்லுங்கள். உங்களோட சாய்ஸ் என்ன என்னன்னு சொல்லுங்கள். கேரன் போல்டாக மாறுறேன் நான், வேறு லெவல் பவராக இருக்கும் பாருங்களேன். குறையுதா? எவ்வளோ குறையுது பாருங்கள். பார்த்திங்கல்ல, முடிஞ்சிச்சு பய கதை. இன்னும் ஒன்று அடித்தா, இன்னும் கொஞ்சம் தான், அப்புறம் அடிச்சிட்டா முடிஞ்சிச்சு. சித்தாப்பில் ஸ்மூதியை அழிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். இருந்தாலும் அழிக்க வைக்கிறாங்களே. ஸ்மூதி இல்லைன்னா பென்டன் உயிர் வாழவே மாட்டான். இருந்தாலும் வேறு வழி இல்லை. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குளூவா மாதிரி ஒன்று அழிச்சிரும். குளூ பேக் பேக் போட்டு சாவு. முடிஞ்சு, இன்னொன்று இன்னொன்று போட்டு சா போ. ஆனால் அழிக்கிறத பார்க்கவே முடியலையே. பெல்டன், என்னையும் நீ அடிச்சிட்டீல, நான் உனக்கு இனிமேல் ஸ்மூதியே தரமாட்டேன். ஆமாம், நான் இங்கேருந்து போகிறேன் கோச்சிக்கிட்டு அப்படின்னது. நம்ம ஜிப்பா ஷிப்பா அதை எடுத்துட்டு போயிடலாம். நம்ம பெண்ணோட ஆள் பேர் தான் அது, பெண்ணோட ஆள் வச்சுருக்க பெட்டு அதாச்சு. ஆமாம், இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. ஆமாங்க, இந்த ஷிப்பு இறங்கினோன்னே பார்ட் 3க்கு நம்ம போகிறோம். பார்ட் 2 இதோட முடியுதுங்க. மறக்காமல் லைக் மட்டும் பண்ணிடுங்க ப்ளீஸ். நான் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன், லைக் மட்டும்தாங்க. அதனால் லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்ஷிப்பில் நம்ம வில்கேட்ஸும் இருப்பாப்பில், ஆளுங்கள்லாம் கூட்டிகிட்டு ஆளுங்கள்லாம் அழிக்க வருவானுங்க. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த கேம் முடிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் நம்ம முடித்து காட்டணும். ஆமாம், முடித்து காட்டுறோங்க, அதுதான் நம்மளோட இது குறிக்கோள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 10th இருக்கோங்க, 10th படிச்சுட்ருக்கோம். அதனால் அடிக்கடி வீடியோ போட முடியாது. வாரத்தில் ரெண்டு வீடியோ போட்டுருவேன் கன்ஃபார்ம். அதனால் இப்போ பார்ட் 2க்கு போயிட்டோம். அவள் தாங்க இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இதோடனா இன்னும் ஒரு 20 செகண்ட் இருக்குது. 20 செகண்ட் ஏதாச்சும் பேசுவோம். சரி காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. அவள் தான் அடுத்த வீடியோ நாளைக்கு இல்லைன்னா நாலாணைக்குள்ளே வந்துடும். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. பாய்.